சினி சமூகநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புகழ் அவரு அவருடைய பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரியும் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு பதிவிட்டு இருந்தாரு. அவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பவித்ரா அவங்க நேற்று நைட்டே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. உன் கனவுகளில் நான் இல்லையா என் கண்ணா அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் போட்டு ஒரு புகைப்படத்தை அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. இவங்க பதிவிட்டதை தொடர்ந்து புகழ் அவர் இப்படி போட்டிருக்கிறதுனால எல்லாரும் வந்துட்டு இதை வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோசியல் மீடியாஸ்ல இப்ப இது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஆனா பவித்ரா அவங்க நாய்சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு தான் இந்த விஷயத்தை அவங்க பதிவிட்டிருக்காங்க. சோ படத்துக்காக பதிவிட்டாங்களா இல்ல அந்த போட்டோக்கு தகுந்த கேப்ஷன் அதுதான் அப்படினு நினைச்சு பதிவிட்டாங்களா இன்னே ஏது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இத வச்சு இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புகழ் அவர் இன்னைக்கு ஷேர் பண்ண போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னவோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. தனுஷ் அவர் விவாகரத்து பண்ண போறதாகவும் அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விரும்புறதாகவும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதாகவும் சில செய்திகள் இப்ப சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. அவங்களும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏகப்பட்ட கருத்துக்கள் சர்ச்சைகள் பயங்கரமான பல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தனுஷ் அவர் இப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்க வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. சில நாளுக்கு முன்னாடி அவரு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி ஃபுல்லா வந்து ஷூட்டிங்க்கு வந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணிருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்ட நம்மளை வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிடுற வெற்றிக்கு பின்னாடி எந்த பொண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவரு அந்த விஷயத்த வந்து ஃபன்னாவே சொல்லியிருந்தாலும் இப்ப அந்த விஷயம் தான் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. எது எப்படியும் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்கப்பா, தயவு செஞ்சு இப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அதே போலதான் இப்ப ஷகிலா அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா சமந்தா அவங்க வந்து விவாகரத்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நீங்க அந்த பொண்ணோட மனசு நோகடிக்கிற மாதிரி என்னென்னமோ விஷயங்களை பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்தினீங்க. இப்ப தனுஷ் அவருக்கும் ஐஸ்வர்யா அவங்களுக்கும் விவாகரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்களுடைய மனசு நோகடிக்க மாதிரி உங்களால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னென்ன விஷயமே இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்க போறார், இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு, இன்னொரு விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் பொண்ணுகா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கும் மனசு இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்களா? அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம அதுல வந்து அவங்களை வழி கொடுத்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை அவங்க கேட்டிருந்தாங்க. எப்பவுமே எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க எடுத்து பேசுவாங்க. இந்த விஷயத்துக்கு இதுதான் சரி, இந்த விஷயம் இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. சோ இந்த விஷயத்திலும் அவங்களுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தேவையில்லாமலாம் யாரும் பேசாதீங்க, இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க, எல்லாருக்கும் மனசு இருக்கு, மீம்ஸ் போட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை அவங்க பதிவிட்டிருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.